இத வெச்சது. ஆ நாங்க தான் பச்ச போயிங்க. நான் இருக்கும் பொழுது இந்த புழுவு புழுறாளுங்க. இவளுங்களால ஒரு புள்ள கூட புடுங்க முடியாது. இவளுங்க கே கல்ல தூக்குறது. நான் தான் வச்சேன். இத எங்க வைக்க போறேன்? எங்க வைக்கணும்? இங்க வைக்க வா. இங்க வைக்க வா. இங்க வைக்க வா. இங்க வைக்க வா. அம்மா எடா இதுக்கு அவளுங்களே பரவாயில்லை. எடா அடியா இல்ல இடியாடா தெரியல. என்ன விளையாடுறீங்களா? நாங்க இல்ல. அப்புறம் மணி மணியா? मणि பள்ளு பேந்திரும் புரியதா? டேய் சீக்கிரம் வாடா. இல்ல உங்களால தான். அப்பே சொல்லி கட்டியா? அப்படியே தூக்கிட்டு போய் டாப் லோக்கர் ஹாஸ்டல். அவள பாக்கணும்டா நீங்க. அப்படியே சத்தியமா காண்டாயிடுவீங்க. டா அவ செல் நம்பர் நீங்க தானா ஃபோன் பண்ணி சொல்லணும். வாசு உங்களை உயிர் குயிரா லவ் பண்றான். ரூம் எல்லாம் உங்க பேர் தான் எழுதி வச்சிருக்கான். அப்புறம் நீங்க இல்லைன்னா அவன் செத்துருவான். அவன் ஹார்ட் உங்களுக்காக தான் துடிக்குது. அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லுங்கடா. நீங்களும் அவனை லவ் பண்றீங்களான்னு பட்டுன்னு கேட்டுருங்கடா. அவ இல்லைன்னு தான் சொல்லுவா. எஸ் எஸ் ஐ லவ் ஹிம் ஐ லவ் ஹிம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் விடாதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்டா, நீங்க ஃபோன் பண்ணது எனக்கே தெரியாது. எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீ எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? அப்படி இல்லடா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்ல. அதான் நீங்க பேசிட்டே இருங்க, நான் பக்கத்துல இருந்து காயின் போட்டுட்டே இருக்கேன். அது வந்து பாஸ் உனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நாளைக்கு ஆபீஸ்ல ஆர்டரிங் இருக்கடா எனக்கு, நான் கிளம்பணும்டா. ஆமாண்டா, எனக்கு கூட ஃபுல் லூஸ் மோஷன்டா. டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துறேன். வரேன் வாசு. பாய் வாசு. டேய் நீங்க மட்டும் இப்ப போன் பண்ணல, நாலுல இருந்து என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. சொல்லிட்டேன் ஃப்ரெண்டுங்களா? ஃப்ரெண்டுங்க. டேய் வாசு புரிஞ்சுக்கடா வாசு, இதுவும் லைஃப் மேட்டர். நான் ஏதாவது பேசி வளர்கிலு வச்சிட்டேன்னா பாரு. கணேஷ் இருக்கா பாரு, தைரியமானவன். இவன் பேசி எல்லா மேட்டரையும் சக்சஸ் பண்ணிடுவான். பாரு போலீஸ் இவன் நம்ம ஃப்ரெண்டு, நம்ம தான் பாத்துக்கணும். ஓகே நான் கிளம்புறேன்டா, ரொம்ப டைம் ஆச்சு. பாய் பாடா. டேய் ஸ்டடியா போடுறா. வீட்டுக்கே வந்து கொடுத்துறோம். தேங்க் யூ. என்ன சொல்ற? பயமா இருக்குடா. நான் என்னடா பண்ணுவேன்? நாளைக்கு வெளியில தெரிஞ்சா எனக்கு அசிங்கமாயிருடா. போலீஸ் இப்படி ஒரு கிரிமினல் வேலையை செய்யறான்னு என்ன காரு துப்பு வாங்கிடா, ஆள விடுறா. இந்த பாரு என்ன பண்ணுவேன் தெரியாது. இப்போ அவகிட்ட சொல்லணும். ராத்திரியெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்கிறா. அதுக்கு நான் என்ன சொல்லல, இங்கே சமாதி வச்சிருவேன். ஹலோ பேசு 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 பேசு. ஹலோ நான் வாசு பேசுறேங்க. நான் வாசுவோட ஃப்ரெண்டு கணேஷ் பேசுறேங்க. ஐயோ பேர் சொல்லிட்டேன். அவன் என்ன லவ் பண்றாங்க. உங்களை லவ் பண்றாங்க. நீங்க இல்லைன்னா நான் செத்துருவாங்க. அவன் செத்துருவாங்க. அப்புறம் 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 ரூம் பேர் ரூம் ஃபுல்லா உங்க பேரையே எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்ன அப்புறம் என்ன ஆகும்? நான் ஃபோன் பண்ணுறது எனக்கே தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியாதுங்க. ஐயோ கடவுளே, நான் ஃபோன் பண்ணுறது வாசுக்கே தெரியாதுங்க. அவனை நான் ஒரு மாதமாக பார்க்கவே இல்லைங்க. இல்லைங்க, அவன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. நீங்களும் அவனை லவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. அப்புறம் நான் போலீஸ் எல்லாம் இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. வாசு என்ன லவ் பண்றாருன்னு சொல்றீங்களா? ஆமாங்க.
அவ்வளோதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. பாபு 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 தைரியம் இருந்தா நான் உங்களை லவ் பண்றேன்னு வாசுவிய நேரா வந்து சொல்ல சொல்லுங்க. என்னடி முன்யம்மா உன் கண்ணல மை. இந்த மாதிரி இங்கிலீஷ் பாட்டு பாடிக்கிட்டு சிங்கப்பூர் மலேசியாவில் செட்டில் ஆக வேண்டிய நான் இந்த சென்னை மாநகரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு என்ன வேணும்? டை அடிக்கணும். எது வாங்க. நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், உள்ள வா. அண்ணான்னு அபசகணம் பேக்க கொடு. முரளி தானே இந்த குள்ளப்பைய, கிட்ட வா. உனக்கு எனக்கும் ஒரே அப்பனா, இல்ல உனக்கு எனக்கும் ஒரே ஆத்தாளா? நான் பிறந்த அஞ்சு நிமிஷத்துக்கு பின்னாடி நீ பிறந்தியா, இல்ல நீ பிறக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்தானா? எங்க அப்பனுக்கு உங்க அப்பன் தம்பியா, இல்ல எங்க ஆத்தாளுக்கு உங்க ஆத்தா தங்கச்சியா? எப்படி அண்ணங்கிற? இங்க பார், நியூமராலஜி பார்த்து அழகா சலூன் சர்க்குணம்னு பேர் வச்சிருக்கிறேன், அதை சொல்லி கூப்பிடு. பிடிக்கலையா பாடா போடா அப்படி கூப்பிடு. அதுவும் பிடிக்கலையா, கேப் மாதிரி மொன்ன மாதிரி முடிச்ச வைக்க, இப்படி எதனாலும் சொல்லி கூப்பிடு. ஆனா அண்ணனு மட்டும் கூப்பிடாத, அழுக வருது. ஓகே சரி, காசு கொடு. காஃபி டே 10:30, ஒரே காஃபியை வாங்கி உறிஞ்சிட்டே இருப்பான், போய் பிக்கப் பண்ணு போ. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணனால நமக்கு பிடிக்காது, பொண்ணுங்களுக்கு புரியறது இல்ல. சும்மா நடிப்பாளுங்க சொட்ட, நம்மள டென்ஷன் பண்ணி விட்டு. சரியா போடு. போடுறேன் போடுறேன். நல்லா பண்ணு, சாங்கா பண்ணு, நம்ம சர்வீஸ் ஒர்க்.